ஆயிவச்சி ஒரு பள்ளிக்கூட சிறுவன்ட்டையோ இல்லை பள்ளிக்கூட சிறுமிகிட்டேயோ போய் லவ்வுக்கும் க்ரஷுக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லி கேளுங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. என்ன டிஃப்ரென்ஸ்னு கூட சொல்ல தெரியாது, நிறையா பேருக்கு அது தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து லவ்வுக்கும் க்ரஷுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் ஒன், க்ரஷ் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிறது, லவ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. பார்த்துக்கோங்க, ஒரு பொண்ணை பார்த்த உடனே இல்லை ஒரு பையனை பார்த்த உடனே இன்ஸ்டண்ட்டாக அவரை அட்ராக்ட் ஆயிரும், இது க்ரஷ். ஆனால் லவ்னா இன்ஸ்டண்ட்டாக அட்ராக்ட் ஆக மாட்டோம். அவங்ககிட்ட பழகி பார்த்து அவங்கள பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து டெவலப் ஆகும், இதுதான் லவ். ஸோ பாயிண்ட் நம்பர் டூ, க்ரஷ் வந்து ஷார்ட் டேர்ம் பார்த்துக்கோங்க. க்ரஷோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். கையை கோர்த்து நடக்கிறது, ஒரு கிஸ்ஸாக போடுறது, இது வந்து ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் நடந்துருச்சு, கை கோர்த்து கிஸ் போட்டு பதம் பார்த்து விட்டால் அவ்வளோதான், அந்த க்ரஷ் ஓடி போயிடும். ஆனால் லவ்ன்றது ஷார்ட் டேர்ம் கிடையாது, ஒரு லாங் டேர்மான ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படி சொல்ல, உடல் உறவோட மன உறவு வந்து ஜாஸ்தி இருக்கும் இந்த லவ்ல. வந்து இந்த க்ரஷ்ன்றது உடல் உறவு தான் பார்த்துக்கோங்க, அதனால் சும்மா ஒரு நின்றுதான் அது போயிடும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, க்ரஷ் அப்படின்றது வந்து ஒரு பர்சனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாமலே அவங்க மேலே ஒரு இது வருது அப்படின்னா அது வந்து க்ரஷ் பார்த்துக்கோங்க. சிம்பிள், உங்களுக்கு நயன்தாரா பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு உள்ள ஒரு ஃபீலிங் வருதா, இல்லை தளபதி தலைவரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதா, இது பேர் க்ரஷ். அங்கிட்டு இருக்க பர்சனை பற்றி முழுசாகவே தெரியாது, சும்மா ஒரு அப்பியரன்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து க்ரஷ். ஆனால் லவ்ன்றது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் வந்து லவ்ன்றதை டெவலப் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிள். ஸோ பாயிண்ட் நம்பர் ஃபோர், இந்த க்ரஷில் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து அப்படியே ஊதி பெருசாக்கி பிரிஞ்சு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க, சண்டையை போட்டு. இது வந்து க்ரஷில் சிம்பிளாக நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் லவ் அப்படின்ற போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், விட்டு கொடுத்து போவாங்க பார்த்துக்கோங்க. இந்த லவ்ன்ற வந்து இந்த சண்டைன்றதே இருக்காது. ஸோ பாயிண்ட் நம்பர் ஃபைவ், க்ரஷில் வந்து ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கும், ரொம்ப செல்ஃபிஷாக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும் அவங்க ஆக்ட் வந்து. ஆனால் லவ்வில் வந்து செல்ஃப்லெஸ், ஒரு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அவனுக்காக இவா விட்டு கொடுக்க, இவனுக்காக அவன் விட்டு கொடுக்க. ஸோ இது மாதிரி தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க லவ்வுக்கும் க்ரஷுக்கும். பாயிண்ட் நம்பர் சிக்ஸ், லவ்வில் வந்து கான்வர்சேஷன் வந்து ஃப்ளட்டேஷியஸாக இருக்காது. ஆனால் க்ரஷில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஃப்ளட்டேஷியஸாக இருக்கும், ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவீங்க. லவ்வில் இருக்கிறவங்களும் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஒரு அந்த ஒரு இது இருக்காது. ஸோ பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் வந்து இது. பாயிண்ட் நம்பர் செவன் வந்து, க்ரஷில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எனக்கு வந்து அது மாதிரி வந்து காதலை சொல்லணும், என்ன அங்கே அப்படி கூட்டு போகணும், இப்படி கூட்டு போகணும், இப்படி மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து க்ரஷில் இருக்கும், அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் லவ்வில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் அவங்க நினச்சி ஆசைப்படுவாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் எயிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரஷில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கிற ஆள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கும்ல என்ன க்ரஷ்ஷு எது லவ்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ க்ரஷ் வந்து ரொம்ப சைல்டிஷாக இம்மெச்சூராக இருக்கும். ஆனால் லவ்வில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப டிசிஷன்ஸ் பார்த்து கரெக்டாக எடுப்பாங்க, ரொம்ப அந்த யோசிக்கிற திறன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஃபுல்லாக ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கடுத்து டிசைட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டெசிஷன். பாயிண்ட் நம்பர் நைன், க்ரஷ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படியே பச்சக்கு பச்சக்குன்னு எல்லா பொருத்தமும் பொருந்துன்னா பார்த்துக்கோங்களேன், இந்த க்ரஷில் இருக்கும்போது அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரியான எல்லாமே இருக்கும். ஆனால் லவ்வில் வந்து அப்படி இருக்காது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட்னு ஒரு ஃபிகர் ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை போட்டு நீங்கள் பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா காதல் வந்து அது மாதிரி ஒரு விஷயம்தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் இருக்காது, ஆனாலும் அந்த நபர் மேலே உங்களுக்கு காதல் வரும். இல்லை எல்லாமே இருந்து உண்டாகும், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே உண்டாகாது, அப்படியே டப்புன்னு பத்திக்கிறது இங்கே கிடையாது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து க்ரஷுக்கும் லவ்வுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். நிறையா பேர் க்ரஷில் இருக்கோன்றத தெரியாமல் லவ்வுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொதுவாக 2K கிட்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து சுதாரிச்சுக்கோங்க, க்ரஷுக்கும் லவ்வுக்குன்ற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வராது, க்ரஷ்ன்றது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பார்த்துக்கோங்க. அந்த ஆளோட அந்த ஒரு பொண்ணோட பையனோட ஒரு எப்படி சொல்ல அப்பியரன்ஸு, அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க ஆட்டிடியூடு, இதெல்லாம் பார்த்த உடனே குப்புன்னு பற்றிக்கிறது தான் க்ரஷ். லவ்ன்றது இந்த குப்புன்னு நடக்காது பார்த்துக்கோங்க, டைம் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.